வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 1 எபிசோட் 22. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வாய்ஸ் இன்னுமே கொஞ்சம் கிளியர் ஆகலை, த்ரோட் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி நான் வீடியோ போடுறேன், அது வந்து என்னோடய சந்தோஷத்துக்காக போடுறேன். நீங்களும் உங்கள் சந்தோஷத்துக்காக பாருங்கள். ஏகப்பட்ட அனிமி பேஜில் பார்க்குறேங்க நான், பிளாக் க்ளோவர் போடுங்க, பிளாக் க்ளோவர் போடுங்கன்னு எல்லாருமே கெஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம சேனலில் பிளாக் க்ளோவர் போடும்போது மற்ற சேனல் எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு, அதுக்காக நான் மற்ற சேனல்ஸ் எதையுமே ட்ரியர் பண்ணல. நம்ம சேனலுக்கு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் பிளாக் க்ளோவர் பார்க்கணுன்னு ஆசை இருக்கதோ எல்லாத்துக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், தப்பே இல்லை. சரி வாங்க, வளவுன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாட்டு இப்படி அராஜகம் பண்ணுற அரக்கனே, உனக்கு என்ன வேணும், இந்த நாட்டை அழிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஆஸ்தா வந்து கத்துறாரு. நீ என்ன வேணாலும் கத்துனாலும் யாருமே யாராலுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆஸ்தாவோட நெகேஷன் வால் எல்லாத்துக்குமே தெரியுமில்ல, அவர் ஸ்லைஸ் பண்ணார்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். குட்டி பொண்ணு நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லும்போதே அந்த குட்டி பொண்ணு வந்து ஆஸ்தாவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அப்போது ஒரு உண்மையான சக்தி வந்து என்னை எதிர்த்து சண்டை போடுதா, அப்போ நான் அதுக்கு ஃபுல் பவர் காட்டணும்ல அப்படின்னு சொல்லும்போதே அவர் நிலத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் இறக்கி விடுறாங்க. அது எல்லாத்தையுமே ஆஸ்தா வந்து அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோ சில்வர் ஈகிள்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏ சில்வர் ஈகிள்ஸ் வந்துட்டாங்க, அப்போது நம்ம உயிர் எல்லாமே காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் கவலைப்பட வேணாம், நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு நோயல் சில்வா வந்து சொல்கிறாங்க. நாட்டோட வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, வடமேற்கு பகுதி எல்லா பகுதியிலையுமே கேப்டன்ஸ் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. என்னை என் கிட்டே வந்து தொடாதீங்க அருவறுப்பான அரக்கர்களே, உங்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நோயலுக்கு இப்போ ஆஸ்தா பற்றி தான் கவலை. நோயல் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு லியோ போடும் கவலைப்படுறாரு. என் ரைவல் ஆஸ்தா எங்கே போன அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தா பற்றி இப்போ கவலைப்படுற நேரம் இல்லை லியோ போட், இப்போ நம்ம என்ன நம்மளோட குறிக்கோள் என்ன, எல்லாருமே நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருமே ஒரே கோர்ஸாக சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட அட்டாக்ஸும் ரொம்ப ஃபியூரியஸாக இருக்குது. அவங்க அட்டாக் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட ஐகானிக் அட்டாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஐகானிக் அட்டாக் வச்சு எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்லேயும் ஜாம்பிஸ் எல்லாருமே சாகிறாங்க, ஆனால் திரும்பி எந்திரிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க முழுக்க முழுக்க தன்னோட அட்டாக்கை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் அவங்கள கோரமாக சாகடிக்கிறோம்ல, அதனால் என்னோடய அழகான மேஜிக் பவரை சாகுங்க அப்படின்னு கண்ணாடி எல்லாத்தையுமே எந்திரிக்க வச்சு கிளிக்க வச்சு சாகடிக்கிறாங்க. அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் வந்து இது க்ளவர் கிங்டம்காக செய்கிறேன், என் உயிரையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய சாண்ட்மேன் க்ரியேட் ஆகிறான். க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறான். யூனோவை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் யாருக்காவது அடிபட்டிருந்தால் என்கிட்ட வந்து ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு விமோசா தன்னோட சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர்த்துக்கு அந்த ஹியூமன் மேன் அப்புறம் ராக் மேன் அந்த பவர் க்ரியேட் பண்ணுறது இருக்குது. எல்லாருமே அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப்டன் வந்து எல்லாருமே அடிச்சிட்ருக்கிறாங்க ஸ்பைக் ட்ரீஸை வச்சுக்கிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரோட டீம் பேரையும் சொல்கிறது குழப்பமாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லேயே கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். சில்வரிலேருந்து அவங்க தங்கச்சி வேறு மாதிரி சண்டை போட்டுருக்கிறாங்க. நோயல் சில்வா பற்றி சொல்லவே வேணும், சில்வர் புல்லட்னு மலையில் மலை பெய்கிற மாதிரி சில்வர் புல்லட்டை வந்து அப்படியே உள்ளே இறக்குறாரு. நீங்கள் எல்லாருமே சாவுங்க அப்படின்னு கிரிம்சன் லைன்ஹெட் ஃபியூகிளின் வந்து சொல்லவே வேணும். அவருக்கு பவர் ஃபயரு எல்லாத்தையுமே வெட்டு அண்ணல் பறத்திட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு சத்தம் கேட்குது. லியோ போட அதை கேட்டுட்டு இந்த சத்தத்தை கேட்டால் என்னோடய ரைவல் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் வந்து எட்டி பார்க்குறாரு. ஒரு சிம்பிளான வாழை வச்சுக்கிட்டு இத்தனை பேர்த்த அடிச்சு கொண்டிருக்கானா, என் ரைவல் உண்மையாலுமே ஒரு சக்தி வாய்ந்தவன் தான் அப்படின்னு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. லியோ போட வந்து அடி, உன்னால் எவ்வளவு அடிக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்க, ஏன்னா என்னோடய ஆர்மி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆஸ்தாவும் சரி, அவர் அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு அடித்து போட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் அவனை ஒரு அடியாக அடித்து சாக்கடிக்க போகிற மாதிரி அப்படின்னு வேகம் ஓடி வராரு. அங்கே ஒரு பவர் போட்டு அவரோட கன்னத்தில் வந்து ஒரு மேஜிக் பவராட்ட கீறிட்டு போயிடுச்சு. ஸோ இவன் தான் என்னோடய நம்பர் 3 அசிஸ்டண்ட்டு ஜிம்மி அப்படிங்கிறாங்க. ஜிம்மி நீ உடனடியாக அவனோட கதையை போய் முடிச்சிடு அப்படிங்கிறாங்க. நிறவே அந்த ஜிம்மி பார்த்துட்டு பயந்து ஓடிச்சு. யூனோ தன்னோட ஈகிள் பவர் வச்சுக்கிட்டு கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை சும்மா விடமாட்டேன், உன்னை சும்மா விடவே நினச்சி அப்படின்னு ஆஸ்தா வந்து சவதம் எடுக்கும்போது அவரோட கணத்தில் இருக்கிற காயை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் என் ஜிம்மியோட பவர், அவன் வந்து ஏதாவது தாக்குனானா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், காயமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஜிம்மி அவனை போய் தாக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மி வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஜிம்மி வந்து அந்த அரக்கன் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஆஸ்தா வளர்த்தி தடுத்துட்டு இருக்கிறாங்க. அவனை ஒரேடியாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தா அந்த குட்டி சோடு எடுத்துக்கிட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணாலும் அவரால் ரொம்ப நேரம் தாங்க முடியாதுல்ல, நீ எவ்வளோ நேரம் தாங்குறையோ அவ்வளோ நேரம் என் ஜிம்மி உன் கூட போராடிட்டே இருப்பான், நீ எப்படியோ சாகத்தாமற உன்னோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ சாக போகிற பாரு அப்படின்னு கொடூரமாக சிரிக்கிறாங்க. ஏய்
ரொம்பலாம் பண்ணிகிட்டு இருக்காத, நான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதை அழிச்சிட்டு தான் நாங்கள் போவேன் அப்படின்னு சொல்லும்போது கர்ஸ் பவர் எல்லாமே வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஜிம்மி விடுற பவருக்கு பேர் கர்ஸ் பவர். அதை தொட்டால் ஒரு சாவை மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை தொட்டால் அந்த பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த காயமும். நோயில் வந்து ஆஸ்தா சண்டை போடுறதை பார்த்துட்டாங்க. ஆஸ்தா நீங்கள் தனியாக சண்டை போட்டிருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனுங்க இவங்களுக்கு வந்து சொன்னது ஞாபகம் வருது. நீ ஒரு சக்தி இல்லாதவ, நம்ம அம்மாவுக்கு கொண்டது நீ தான், நீ நம்ம குடும்பத்தோட அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது சரிதான், நான் இங்கே சக்தி இல்லாதவ தான், நான் ஒரு அசிங்கம் அப்படின்னு அவங்களே தன்னை தரக்குறவாக நினச்சிக்கிட்டு யாராவது ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு லியோ படம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அங்கே வந்து ஃபியூக்ளின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லும்போதே நோயிலோட தலையில் சப்புன்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, பைத்தியகரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத, ஒரு சண்டை போடுற நிலைமைன்னு வந்துட்டால் உங்கள் அண்ணன் சொன்னது எல்லாமே நீ நினச்சி பார்க்கக்கூடாது, ஒரு போர் வீராங்கனையாக எல்லாத்தையுமே சண்டை போடு அப்படின்னு தன்னோட ஃபுல் பவரையுமே நெருப்பால் எரிய வச்சு அவர் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு சக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ சண்டை போடணும், அதுதான் ஒரு வீரனு கலக்கு. ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஒரு சக்தி இல்லாத அவன் காமனரு, அவன் வந்து அவ்வளவு சண்டை போடும்போது ஒரு சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியலை தான் என்னால், ஆனால் என்னால் அட்டாக் பண்ண முடியும், அவனாலேயே முடியும் போது என்னால் ஏன் முடியாது அப்படின்னு நோயில் சண்டை போடுறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நீ சாக போகிறப்பாரு அப்படின்னு அந்த கெட்டவை சொல்லும்போது ஆஸ்தா வந்து நிறைய அடி வாங்கிட்டார், என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஃபாஸ்ட்டாக ரெண்டு பவர் வருது. இல்லை என்னால் இது தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே அந்த குட்டி பொண்ணுக்கு மேலே ஒரு ஷீல்டு மாதிரி ஆகுது. என்னதாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் ஆஸ்தா, நோயல் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன பைத்தியகாரா, உன்னால் தனியாக கூட போகிற முடியாது, உன்னை நான் தனியாக 15 நிமிஷம் கூட விட முடியல அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இப்போ நான் அவனை நிம்மதியாக அவன் கூட சண்டை போடுவ அப்படிங்கிறாங்க. ஜிம்மி அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போதே லியோ போடங்க வந்துட்டார், தன்னோட ஃபயர் பவர் வச்சு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஏய் ரைவல் ஆஸ்தா, நீ இதான் உன்னோட ஃபுல் பவரா, என்னோட ரைவல் வந்தால் இப்படியெல்லாம் சண்டை போட மாட்டான், உன்னோட ஃபுல் பவர் காட்டு எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வாலையுமே எடுத்துக்கிட்டு ஸ்பின் பண்ணிட்டு வர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டவனுக்கு ஆச்சரியம், என்னடா புது பவராக இருக்குதுன்னு. ஜிம்மி வந்து அந்த ஃபுல் பவரை வச்சு ஒரே அடி அடிக்கிறாரு. ஜிம்மி வந்து மயக்க மட்டும் விழுந்துட்டாப்ல. இதுதான் என்னோட ஆஸ்தாவோட சக்தி, என் ரைவலோட சக்தி, நான் இப்பேற்பட்ட சக்தியை யாருக்கிட்டையுமே பார்த்ததில்ல, நீ உன்னோட டெக்னிக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னோட ஜிம்மியை நீ இவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிட்டியா, சரி இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நம்பர் 2 ஆல்ஃப்ரெட்டு வெளியே வா அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னோட நம்பர் 2 ஆல்ஃப்ரெட்டு, உன்கிட்ட நின்னா தானே நீ சண்டை போடுவ, உன்கிட்ட நிற்காத மாதிரி என் ஆல்ஃப்ரெட் வந்து பறந்துக்கிட்டே இருப்பான், அவனை தொட்டினா உனக்கும் ஷாக் அடிக்கும், அவனோட கர்ஸ் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃப்ரெட் அவனை ஒரேடியாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தாவை நோக்கி ஒரு தண்டர் போல்ட்டாட்ட வருது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இடியாட்டம் இடிக்குது. இவனும் அதை பார்த்துட்டு ஆஸ்தா நீ நல்லதாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் இப்படி இருக்குல்ல அதனால தான்